எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ் எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ் சேனலில் இன்றைக்கி நான் பார்க்க போகிற வீடியோ ஆம்பிளிஃபயர் ஒரு 2.1 ஹோம் தியேட்டர் லோ பட்ஜெட்டில் எப்படி அசம்பிள் பண்ணலாம் அப்படிங்கிற பற்றிய வீடியோ உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம். இல்லை பர்டிகுலராக இதுதான் வந்து பிளாக் டயக்ராம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா, இதான் பிளாக் டயக்ராம். ஃபஸ்ட்டு ஒரு பிளாக் டயக்ராம் மெமரியில் இருக்கணும். நீங்கள் எந்த ஒரு ஆம்பிளிஃபயர் அசம்பிள் பண்ணுறதா இருந்தாலும் பிளாக் டயக்ராம் மெமரியில் இருக்கணும். பிளாக் டயக்ராம் ஜென்ரலாக உதாரணமாக இந்த பிளாக் டயக்ராம் இந்த கட்டம் போட்டிருக்கேன் இல்லையா, இந்த இடத்துல ஒரு ஐசி மென்ஷன் பண்ணியிருக்கேன், டிடிஏ 7265 மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஒருவேளை இதுக்கு பல பல்லு 44 40 இருக்கலாம், இல்லை எஸ்டிகே 414 கூட இருக்கலாம். அதனால் அது முக்கியம் இல்லை, பிளாக் டயக்ராம் ரொம்ப முக்கியம். பிளாக் டயக்ராம் டைம் இருக்கிறப்ப வரைஞ்சி பார்த்துங்க. வரைஞ்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மெமரி ஆகும் உங்களுக்கு, ஓகேவா? சேம் இதே பேசிக் கான்செப்ட் தான். நமக்கு என்ன எய்ம் அப்படின்னு கேட்டால், ஒரு ஸ்மாலாக சிம்பிளாக ஒரு ஒரு அசம்பிள் பாக்ஸ் பாருங்களேன். இப்போ பார்த்துருக்கீங்களா, இதான் கார் செட்டு, இல்லை ஃப்ரண்ட்டு பேனல், இது ஃப்ரண்ட்டு பேனல். இதில் வந்து உங்களுக்கு MP3 மாடல் ஃபிட் பண்ணிடுவோம். இந்த இடத்துல ஆன் ஆஃப் சுவிட்சு ப்ளஸ் இண்டிகேட்டர் வந்து வந்துடும். இந்த இடத்துல வால்யூம் கண்ட்ரோல், ஸ்டீரியோ கண்ட்ரோல், இதில் ஸ்டீரியோ கண்ட்ரோல் ட்ரிபிள், ஸ்டீரியோ கண்ட்ரோல் பேஸ், இது வந்து சப் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக ஒரு கண்ட்ரோல் சப் கண்ட்ரோல், இது மானோ, இந்த மூணு ஸ்டீரியோ கண்ட்ரோல். இதெல்லாம் இருக்குது சிம்பிளாக. இதில் பேக் சைடில் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு சப் அவுட்புட் வெளியே எடுத்துக்கலாம், ஒரு சாக்கெட் வெளியாக. இன்னொரு பக்கம் என்ன பண்ணலாம், லெஃப்ட் சேனல் ரைட் சேனல் எடுத்துக்கலாம். இந்த கேபினட்டோடவே நமக்கு எவ்வளோ காஸ்ட் வரும் அப்படின்னா 1500 ருபீஸ் வரும். அந்த 1500 ருபீஸ் ரெஸ்பான்ஸ்க்குள்ளே நல்ல ஒரு குவாலிட்டி 100 வாட்ஸ் அவுட்புட் உள்ள ஒரு 2.1 அசம்பிள் பண்ணலாம். அதுக்குண்டான மெட்டீரியல்ஸ் தான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கோம். இதில் BT போட்டிருக்கு, பேஸ்டிபிள் போர்டு. வெறும் 2 டிரான்சிஸ்டராக இருக்கலாம், 4 டிரான்சிஸ்டராக இருக்கலாம், 4 டிரான்சிஸ்டர் வித்து கெய்னரோடு இருக்கலாம், இப்படியெல்லாம் இருக்குது. நம்ம MP3 மாடல் பொறுத்த வரைக்கும் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மாடல் இருக்குது, உங்களுக்கே தெரியும். அந்த எந்த மாடல் வேணாலும் நமக்கு எது வேணுமோ அந்த மாடல் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். லோவஸ்ட் பட்ஜெட்டில் ஒரு மாடல் இருக்குது, 1350 ரூபாய்க்கும் ஒரு மாடல் இருக்குது, ஓகேவா? தென் டோட்டல் சர்க்கியூட் ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு பவர் பேக் சர்க்கியூட் இருக்கணும். இதெல்லாம் சேர்ந்து தான் அசம்பிள் பண்ணியிருக்கோம். லாஸ்ட் கிளாஸில் உங்களுக்கு என்ன கொடுத்துருக்கோன்னா, ஒரு MP3 மாடுல், ஒரு BT போர்டு, கண்ட்ரோல் ப்ளஸ் ஒரு ஸ்டீரியோ வர்ற மாதிரி 7265 கொடுத்துருக்கு. அது மட்டும் இல்லை, இந்த 7265 இந்த ஐசி மோனோ சிங்கிள் பவர் சப்ளையில் ஒர்க் பண்ணோம், டூயல் பவர் சப்ளையில் ஒர்க் பண்ணோம். நாம் பார்த்துட்ருக்கிறது சிங்கிள் பவர் சப்ளை ஒர்க் பண்ணுறது கொடுத்துருக்கோம். இந்த ஐசி வந்து ஒரு பெஸ்ட்டு ஐசி. இதனுடைய ஸ்டீரியோ அவுட்புட் வந்து 50 வாட்ஸ் வரும் ஒரு ஐசிக்கு. நம்ம 25+25 இதில் எடுத்துக்கலாம், 50 வாட்ஸ் இதில் எடுத்துக்கலாம். அப்போது இந்த ஸ்டீரியோவை மானோவை எப்படி கன்வெர்ட் பண்ணுறது, மானோவை ஸ்டீரியோவை எப்படி கன்வெர்ட் பண்ணுறது, லாஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க அந்த வீடியோவை பார்த்துக்கலாம், ஓகேங்களா? ஸோ இந்த மானோ கொடுக்கும் மட்டும் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு சப் ரிப்போர்ட், டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சப் ரிப்போர்ட் மார்க்கெட்டில் கிடைக்கிது, எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். 12 வோல்ட் சிங்கிள் பவர் சப்ளையில் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு பவர் சப்ளை இந்த சப்ரி போர்டு, ஓகே? சரி, இதை வந்து சிம்பிளாக ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கோம், அசம்பிள் பண்ணியிருக்கோம். இப்போ பார்க்கலாமா, பாருங்களேன், இதான் சர்க்கியூட். இந்த சர்க்கியூட்டில் இப்போ பாஸ் பட்டன் ப்ரெஸ் பண்ணியிருக்கேன், ஜஸ்ட்டு ரிலீஸ் பண்ணலாம், ஓகே? ஒரு சப் 2 ஸ்பீக்கர் கொடுத்துருக்கு, ஓகே? எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ் எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ் சேனல் மூலிமா ஒவ்வொரு நாளும் ஒரு யூஸ்ஃபுல் வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். நோக்கம் வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தரும் சப்ஸ்கிரைபராக இருக்கலாம், சப்ஸ்கிரைபர் இல்லாமல் இருக்கலாம், யாராக இருந்தாலும் ஒரு குவாலிஃபைடு என்ஜினியராக நீங்கள் அப்கிரேட் ஆகணும் அப்படிங்கிறனால ஒவ்வொரு நாளும் வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நான் பார்த்துட்ருக்கிறது 2.1 ஹோம் தியேட்டர், 1500 ருபீஸ்க்குள்ளே நம்ம எப்படி அசம்பிள் பண்ணலாம் அப்படின்னு கொடுத்துருக்கோம். எல்லாமே ஓப்பன் ஏரில் தான் பண்ண சொல்கிறேன். ஓப்பன் ஏரில் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு நாலேஜ் கிடைக்கும், ஒரு கான்ஃபிடன்ட் கிடைக்கும். தென் அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், ஒரு காம்பேக்டாக ஒரு பாக்ஸில் சீட்டிங் பண்ணிக்கலாம், ஓகே? இந்த டோட்டல் அசோசியேஷனுடைய காஸ்ட் வந்து 1500 வரும், ஓகேங்களா? தேவைப்படுறவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுக்கலாம், ஓகேங்களா? சரி, இப்போ பார்த்தா இந்த போர்டு ஒவ்வொன்று என்னென்ன போர்டு இருக்குது பார்த்தாவே தெரியுது. இது வந்து பவர் பேக்கு, இது வந்து ஸ்டீரியோ போர்டு, இந்த இடத்துல இருக்கிறது வந்து மானோ போர்டு, இது மானோ, இது ஸ்டீரியோ போர்டு.
இந்த இடத்துல வந்து ஒரு பேஸ் டிபிள் கண்ட்ரோல், ரெண்டு கண்ட்ரோல் இருக்குது. பேஸ் டிபிள் கண்ட்ரோல் இதில் இருக்குது. ஒரு MP3 மாடூல் இருக்குது. இந்த இடத்துல ஒரு சப்ரி போர்டு இருக்குது. ரொம்ப சிம்பிள். சப்ரி கண்ட்ரோலுக்கு வேணும்னா ஒரு கண்ட்ரோல் வச்சுக்கலாம். அதே மாதிரியே பிடி அவுட்புட்டில் ஒரு ஸ்டீரியோ வால்யூம் கண்ட்ரோல் வைக்கலாம். நான் கொடுக்கல, ஓகேங்களா? கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபுல்லாக பண்ணும் பொழுது நாம் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது பாருங்கள். வால்யூம் கூட்ட முடியலாம், குறைக்கலாம். ட்ரிபிள் பாருங்க, கூட்ட ஒரு பின்ட்ராப் சைலன்ட். பாஸ் பட்டன் ப்ரெஸ் பண்ண எந்த வித ஹம் நாய்ஸ் டிஸ்டார்ஷன் எதுவும் இல்லை. இதுதான் இந்த சர்க்யூட். இதை நீங்களும் அசம்பிள் பண்ணலாங்கிறதுக்காக தான் அசம்பிள் பண்ணி கொடுத்துருக்கோம். ஒவ்வொரு நாளும் இந்த யூஸ்ஃபுல் வீடியோ வரணும் அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், கூடவே ஆல் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு யூஸ்ஃபுல் வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும், ஓகேங்களா? இந்த பிளாக் டைம் ஒரு தடவை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுங்க. இந்த ஐசி பற்றிய ஓவரால் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன், ஓகேங்களா? இந்த பவர் சப்ளை வந்து எஸ்எம்எஸுக்கு பதிலாக ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் பவர் சப்ளை யூஸ் பண்ணி கூட நாம் இதை வந்து ஒரு பாக்ஸில் மேக் பண்ண முடியும். அதை பற்றிய வீடியோ அடுத்த வீடியோவில் வரும். உங்களுக்கு ஆன்லைன் ட்ரைனிங் நடத்திட்டுருக்கோம். பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் லெவல் 1, லெவல் 2, சிஆர்டி டிவி, எல்சிடி, எல்இடி, 5.1 ஹோம் தேட்டர் அசம்பிளிங் அண்ட் ட்ரபுள் ஷூட்டிங், யூபிஎஸ் இன்வெர்ட்டர், எமர்ஜென்சி லைட், ஓகேங்களா? ஆல் எஸ்எம்பிஎஸ். உங்களுக்கு என்ன வகுப்பு வேணாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஆன்லைன் ட்ரைனிங்காக இருக்கிறதுனால நீங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்னா, ஆன்லைன் ட்ரைனிங்கில் நீங்கள் வீட்டில் இருந்த இடத்துலருந்தே நீங்கள் எல்லா வித தொழிற்பயிற்சியும் எல்லா தொழில்நுட்பங்களையும் கற்றுக்கொள்ள முடியும். எந்த விதமான ஒளிவு முறையும் இல்லாமல் ஒவ்வொரு சர்க்கியூட்டும் நீங்கள் ஈஸியாக அட்டன் பண்ணணுங்கிறதுக்கு தான் பிளாக் டயக்ராம், ஸ்கிமேட்டிக் டயக்ராம் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கோம். இந்த மாதிரி கொடுக்கறதுனால வெரி ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டு கூட நல்ல ஒரு குவாலிட்டியாக சர்வீஸ் பண்ண முடியும், ஓகேங்களா? அடுத்தடுத்த வீடியோ நான் பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி பாருங்கள், சிம்பிளாக ஒரு ஆம்பிளிஃபையர், எளிய 4440 ஐசி யூஸ் பண்ணி வித்து ரிமோட்டோட ஒரு யூனிட் இருக்குது. இதனுடைய காஸ்ட் வந்து 450 வரும். தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம். அடுத்து FT003, இது ஒரு பாக்ஸ். இதை பற்றிய ப்ராக்டிக்கல் டெமான்ஸ்ட்ரேஷன் கண்டிப்பாக வரும், பார்க்கலாம். ரெண்டாவது ஒரு HD ரஸ் பாக்ஸ் இருக்குது. இதை பற்றிய டெமோ வீடியோ வரும், அதுவும் நம்ம பார்க்கலாம். தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம். அதேமாரி ஒரு டிஜிட்டல் மல்டிமீட்டர் வித் ஆன் ஆஃப் சுவிட்ச் இருக்கும். இந்த இடத்துல பட்டன் இருக்கும், ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணால் ஆன் ஆகிரும், ஆஃப் பண்ணிக்கலாம் தேவையில்லாத பொழுது. இன்னும் நிறைய உங்களுக்கு டூல்ஸ் நிறையா இருக்குது. உங்களுக்கு ஏற்கனவே டூல்ஸ் சம்மந்தமாக வீடியோ போட்டிருக்கேன், தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம், ஓகேங்களா? ஸோ என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஸ்பேர்ஸ் தேவையினாவோ, இல்லை டூல்ஸ் தேவையினாவோ, அல்லது ஆன்லைன் ட்ரைனிங் தேவைனாவோ வேணால் காண்டாக்ட் பண்ணுங்கள். மிக குறைஞ்ச பயிற்சி கட்டணத்தில் யார் வேணால் பயிற்சி பெறலாம். வயது வித்தியாசம் இல்லை, ஆண் பெண் இருபாலரும் பயிற்சி பெறலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நாளைக்கு இன்னொரு கான்செப்டோட பர்டிகுலராக இதை ஃபுல்லாக அசம்பிள் பண்ணி ஒரு காம்பேக்டாக ஒரு பாக்ஸில் எப்படி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது பார்க்கலாம். வித் டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணியே, ஓகேங்களா?